Hi friends, welcome and welcome to the Tamil's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஹெல்தியான ட்ரிங்க் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதாவது நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யலாம்ங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. வெயில் காலத்துல இத கொடுங்க. உங்க குழந்தைகளுக்கு இத கண்டிப்பா செஞ்சு கொடுங்கங்க. நெல்லிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ஜூஸை குடிச்சதுக்கு அப்புறமா நெல்லிக்காய் பிடிக்கும். கண்டிப்பா அவங்க மறுபடி மறுபடி இதே தான் கேட்பாங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப ஹெல்தியான ட்ரிங்க்கும் கூட. ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு கப் ஜூஸ் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு நெல்லிக்காய், பாதி எலுமிச்சம்பழம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா கால் கப் சர்க்கரை, கொஞ்சமாக சால்ட், அப்புறம் ஒரு டம்ளர் வாட்டர் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மிக்ஸி ஜாரில் கால் கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு நெல்லிக்காயை வாஷ் பண்ணி சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரெண்டையும் போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஹாஃப் லெமனில் சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதையும் அப்படியே புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறமா அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெல்லிக்காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடியாமல் கிடக்கும். ஸோ நம்ம அதை வடிகட்டி தான் எடுத்து குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அரைச்சி வச்சதை அரிப்பில் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதோ நம்மளோட ஹெல்த்தி ட்ரிங்க் நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி.